நமது தமிழ் 24 ஹவர்ஸ் வலைதளங்கள் அனைத்திலும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். சந்தோஷமா குடும்பத்தோட போய் எல்லா இடம் சுற்றி வளமும் நலமும் என்னோட வாழ்த்துக்கள் கொடுக்குறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. நம்மளோட 7 சீட்டருக்கு பேர் வாங்கினது கடை ட்ரிபிள் அப் கார்ஸ் தான். ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் தரமாக தான் நோட்ட வண்டி நிற்கும். செகண்ட்ஸ் வண்டி குவாலிட்டி கொடுக்கணும்னா சஃபாரி, ஃபோர்ட், எண்டவர், ஸ்கார்பியோ இதெல்லாம் நம்மளோட டிமாண்டு. உடப்பு வண்டி, அரிப்பு வண்டி, டெண்டு வண்டி, இந்த உடத்தல் வண்டி இது வந்து நமக்கு அடுக்குள்ள வரவே வராதுங்க. ட்ரிபிள் கார்ஸ் பொறுத்த வரைக்கும் வண்டி குவாலிட்டியாக இருக்கும், டாக்குமெண்ட்ஸ் நம்பிக்கையாக இருக்கும், நம்மகிட்ட எப்போவுமே தரத்தோடு தான் வண்டி கொடுப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான அப்டேட்டில் நம்ம திருச்செந்தூர் தான் வந்திருந்தோம். திருச்செந்தூரில் பார்த்திங்க அப்படின்னா ட்ரிபிள் அப் கார்ஸ், ஸோ நிறைய கார்ஸ், எஸ்யூவியாக இருக்கட்டும், ஹெச்பேக்காக இருக்கட்டும், சிடானாக இருக்கட்டும். நீங்களும் நிறைய பேர் அடுத்த அப்டேட் எப்போ எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்த ஷாப்புக்கு தான் இன்றைக்கான ரிவ்யூ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ என்ன மாதிரி வண்டிலாம் இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்பே ஒன்றா வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். உங்களுடைய கான்டக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ரோடு பார்த்திங்க அப்படின்னா ஆறுமுகநேரியிலேருந்து திருச்செந்தூர் போகக்கூடிய மெயின் ரோடு. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நம்ம ராஜமானியபுரம் அப்படின்னு சொல்லி வரும். அதில் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ட்ரிபிள் அப் கார் ஷோரூம் வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ உள்ள யாசிம் ப்ரோவர் கப்பில், ஸோ அவங்ககிட்ட போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வெல்கம் பண்ணிவிட்டு உள்ளே யார்டையும் இந்த டைம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே பாருங்கள், உள்ளெலாம் யார்டு வேறு லெவலில் போட்டிருக்கிறாங்க. உள்ளேயும் நிறைய வண்டிகள், யூனிக்கான கலெக்ஷன்ஸ் நிறையாமே இருக்குது. என்னென்ன வண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உள்ளே போயிட்டு யாசின் ப்ரோட வெல்கம் பண்ணிக்கலாம். யாசின் ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருமே இறைவன் பேரை சொல்லி ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அப்டேட் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. எங்கே யாசின் ப்ரோ, எங்கே திருச்செந்தூர் நம்ம ட்ரிபிள் அப் கார்ஸோட அப்டேட் எங்கேன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதான் டேரெக்டாக வந்திருக்கோம். யார்டெலாம் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இருக்குது. அதாவது அடுத்த கட்டத்தில் போயிட்டுருக்கோம். எல்லாம் கஸ்டமருடைய ஆதரவு தான். இவனுடைய நாட்டை கஸ்டமர் ஆதரவு கொடுத்தாங்க. நல்ல பேர் வாங்கி போயிட்டுருக்கோம். இது வரைக்கும் உடனே ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. நம்ம கடையில் இப்போ நம்மளுடைய கம்பெனி பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ரெஸ்பான்ஸ் கஸ்டமர் நல்லாயிருக்கு. இந்த ஒரு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன வீடியோ காணும் வீடியோ காணுன்னு. எல்லாருமே தீபாவளிக்கு ஆஃபர் கொடுத்தாங்க. நான் அந்த டிப்பு வண்டியே ஆஃபராக கொடுக்க போகிறேன். எல்லாத்துக்கும் ரேட் ரொம்ப கம்மியாக கொடுக்க போகிறேன் இந்த டைம். ஆமாம். இப்போ என்னென்ன வண்டிலாம் நம்மகிட்ட வந்திருக்கும்? இப்போ வந்து ரெண்டு சஃபாரி ஸ்ட்ரோமு, அப்புறம் வந்து i20, அப்புறம் வந்து நிறைய வண்டி எடுத்திருக்கோம். i20, ஃபியட், ஃபுண்டோல நிறைய எடுத்திருக்கோம். சொனாலிக்கா இருக்குது, அப்புறம் டாப் கோலிஸ் ஒன்று இருக்குது, ஈகோ இருக்குது, மாருதி ஈகோல ஒரு புது வண்டி 2019 இருக்குது. நிறைய எல்லாமே நல்ல வண்டி தான் எடுத்து. ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி எப்படி நம்ம அளவு தமிழ்நாடு பண்ணி கொடுத்துருக்கோம்? எப்போ சொல்கிற மாதிரி ஃபைனான்ஸ் 2013-14 மணி எடுத்தால் கம்பெனி ஃபைனான்ஸ் உண்டு. கண்டிப்பாக ரெடி பண்ணி கொடுத்துருவோம். நம்ம வந்து ஃபைனான்ஸ் கொடுக்குறது கிடையாது. லோக்கல் கஸ்டமராக இருந்தால் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் பார்த்து பேச வேண்டியதான். அது நம்மளுக்கு எந்த ஒரு சர்வீஸ் சார்ஜும் நீங்கள் எதுவுமே தர வேண்டாம். எதுவுமே வேணாம். எப்போவுமே அப்போ தான் இப்போ வரைக்கும் அப்போ தான் நம்ம யாருக்கு போயிட்டு என்னென்ன வண்டி இருக்குன்னு சொல்லி பார்த்து பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். நீங்கள் கேட்ட ஷாப்புக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்து டேரெக்டாக வந்திருக்கோம். என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம யாருக்குலாம் இவ்வளோ வண்டி நிப்பாட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அதுவும் எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு இல்லையா? மக்களுக்கு கொடுக்க வேண்டிய வண்டி சேஃப்டியாக நிற்கணும். மழையில் படாமல் இருக்கணும், வெயில் படாமல் நிற்கணும். அது கண்டிப்பாக லைட் செட்டப்லாம் பண்ணி சும்மா ஜம்முன்னு ஆஃபீஸ் ஈவினிங் போட்டால் ஃபுல்லாக பளபளன்னு இருக்கும். பளபளன்னு இருக்கும். வண்டியும் பளபளன்னு வச்சுருக்கீங்களா? எப்படி நம்மளுடைய திறமையாக தான். ட்ரிபிள் கார்ஸில் இடமும் நல்லா இருக்கணும், வண்டி தரமாக இருக்கணும், கொடுக்குற கஸ்டமருக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணும். இன்னொரு விஷயம் கேட்கணும், இந்த வண்டிலாம் பழைய மாடல்லாம் கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆனால் இப்போ இந்த வண்டிலாம் வரதே இல்லை. ஆனால் இந்த வண்டி ஏன் இவ்வளோ குவாலிட்டியாக இருக்க காரணம் என்ன? நம்ம கஸ்டமர்கிட்ட தாங்க வண்டி எடுக்கிறோம். குவாலிட்டியான கஸ்டமர் தான் வண்டி எடுக்கிறோம். நம்ம தரக்கூடிய கஸ்டமரும் குவாலிட்டியான கஸ்டமர் தான். வண்டியை பார்த்து ஒன்றுக்கு 4 டைம் பார்த்து மெக்கானிக் விட்டு செக் பண்ணி தான் வண்டி எடுக்கிறோம். அதனால் பல பலன் எல்லா வண்டியுமே அப்படி தான் வச்சுருக்கீங்க. அதான் ஒரு டவுட். 4 பேர் 5 பேர் இருக்காங்க. டெய்லி காலைல ஒரு டைமும், சாயங்காலம் ஒரு டைம், மதியம் ஒரு டைமும் வண்டி தொடச்சி எடுத்துருவாங்க. அதான் வேலை. ஆமாம். இந்த குவாலிஸு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இந்த குவாலிஸ் எப்போ சொன்னால் 2004 மாடலு, 2 ஓனர். இந்த வண்டி வந்து ஒரு ஃபிலிம் டைரக்டர் இருந்துச்சு. இந்த வண்டி சென்னையில் போய் வண்டி வாங்கிட்டு வந்தேன். வண்டி வீட்டுக்குள்ளே ஒரிஜினாலிட்டியாக நின்றுச்சு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணவொடனே புது வண்டி நம்ம வாங்கும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு. அதுக்காண்டி இஷ்டப்படுற குவாலிட்டியை நான் 2,27,000 வாங்கி 2.5 லட்சம் அந்த வண்டி செலவு பண்ணியிருக்கேன். அப்பாடி, அப்போ அந்த ரேட்டு எங்கள் மக்களுக்கு கட்டாது. வாங்க நீங்களே அதை வச்சுக்கோங்க. வண்டி அடுத்து சஃபாரி. ஆமாம் சொல்லுங்கள். இந்த சஃபாரி என்றைக்குமே வெள்ளை குதிரை சிங்கம் அரசியலுக்கு தோரணையான ஒரு வண்டி. நம்மகிட்ட சஃபாரி, பொலேரோ எல்லா வண்டியும் பாருங்கள். வண்டி தரமான குவாலிட்டியில் இருக்கும். நம்ம யார்டில் எப்போவுமே அப்படி தான் இல்லையா? அப்படியே ஜம்மு நிப்பாட்டு பாருங்க. ஜம்மு நிற்கும் வண்டி. இந்த பக்கம் ஃபுல்லாக ஹெச்பேக்கு, இந்த பக்கம் ஃபுல்லாக பெரிய வண்டி. பெரிய வண்டிக்கு பேர் போனது ட்ரிபிள் அப் கார்ஸு.
ஹெச்பி இருக்கு அடுத்து நம்ம தான் எல்லாத்துக்கும் நம்ம தான் நம்ம தான் தமிழ்நாட்டில் கலக்க போகிறோம் வருங்காலத்தில் ரைட்டு ஒவ்வொரு ரிவ்யூ நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சிக்கலாம் கண்டிப்பாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ட்ரிபிள் ஆஃப் கார்ஸில் வீடியோ எடுக்க வந்திருக்கும் போது ஒரு சின்ன ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் தான் வந்து சபாரி ஸ்ட்ரோம் வந்து இன்றைக்கி டெலிவரி ஸோ அதையும் அப்படியே வந்து கேட்டுக்கலாம் இப்போ நம்ம ட்ரிபிள் கார்ஸில் வந்து சாத்தூர்லேருந்து வந்திருக்காங்க அவங்க ஒரு நாலு நாளைக்கு மட்டும் வண்டியை பார்த்துட்டாங்க ரெண்டு நம்மள ரெண்டு ஸ்ட்ரோம் நிற்குது சபாரி ஸ்ட்ரோம் 2014 ஒன்று 13 ரெண்டு வண்டி நிற்குது அவங்க அந்த வண்டி 2014 வாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வண்டி நம்பர் எனக்கு ரொம்ப பிடிச்சுன்னு சொல்லிட்டு அந்த வண்டி வண்டி கூட வாங்கிட்டு போகிறாங்க இன்றைக்கி வந்து அந்த வண்டி டெலிவரி கொடுக்குறோம் கஸ்டமர்கிட்ட ஒப்பீனியன் கேளுங்க நீ மார்க்கெட் அவங்க தான் ஒப்பீனியன் ஆமாம் இல்லை அவங்களுக்கு கேளுங்க வணக்கங்க நல்லா பாய் நல்லா பண்ணி கொடுத்தாங்க எந்த ஒரு ஒளிவு முறையும் இல்லை எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்தாங்க வண்டியும் ஒரு லுக்காக இருக்குது ரெண்டாவது எந்த ஒரு பேப்பர் கரண்ட் எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க எந்த ஒரு இது இல்லை எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷம் பாய் ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக அதாவது நீ உங்களை வச்சு தான் நாங்கள் இங்கே வந்தோம் அவர் எங்களுக்கு தெரியாது சத்தியமாக 24 கார்ஸ் மூலமா தான் நாங்கள் வந்தோம் உங்கள் சப்ஸ்கிரைப் மூலமா தான் வந்தோம் ஆனால் உங்களை வச்சு தான் அவர் பழக்கம் தெரியும் பொழுது நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றிண்ணே நீங்க மார்க்கெட்ல வந்து இந்த 2014 இன்னைக்கு 5-6 லட்சம் இருக்காங்க அவங்களுக்கு வெறும் 2,34,35,000 ரூபாய்க்கு இன்க்ளூடிங் இன்சூரன்ஸ் அவங்க பேருக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 2014 சஃபாரி ஷோம் கொடுக்குறேன் நம்மகிட்ட வந்து ரேட்டும் நல்லா இருக்கும் வண்டியும் குவாலிட்டியா இருக்கும் பாருங்க அவங்க நல்லா பண்ணி கொடுத்தாங்க அவங்க வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி தான் மன திருப்தியோடு வாங்கிட்டு போகிறாங்க இந்த வண்டியை சந்தோஷமாக அவங்க குடும்பத்தோட போய் எல்லா இடம் சுற்றி வளமும் நலமும் நான் என்னோடய வாழ்த்து கூட கொடுக்குறேன் ரொம்ப ரொம்ப நன்றி 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 ரொம்ப நன்றி 24 சேனலுக்கு ரொம்ப நன்றி நம்ம ட்ரிபிள் கார்ஸ் பவுடி வண்டிங்க மாருதி ஈக்கோ மாருதி ஈக்கோன்ற ஒரு 7-சீட்டர் வண்டி வண்டி மாடல் வந்து 2019 நம்பர் ஆஃப் போன ரெண்டு ஒரு நாகர்கோயில் நம்பரு லோக்கல் நம்பரு நாலு நம்பரு வண்டி இன்ஜின் வந்து வெறும் ஹை குவாலிட்டியில் இருக்குது வெறும் 49,000 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது இன்சூரன்ஸு 1 இயர் கரண்ட் இருக்குது பாடி லைனை பாருங்கள் புது வண்டி நீங்கள் ஷோரூமில் எப்படி எடுத்துக்கிங்கன்னா அதே வண்டி தான் இந்த வண்டி வாங்கலாம் அந்தளவுக்கு பாடி லைன் எது குறையும் சொல்ல முடியாது ஒரு பாலிசி கூட நீங்கள் போகிறதில்ல வண்டி நல்லா ஒரிஜினாலிட்டியாக இருக்குது டயர் எல்லாமே ஆவரேஜாக ஒரு 70-80% இருக்கும் பாடி லைன் சுத்தமாக இருக்கும் ஏசி நல்லா இருக்குது ஏர்பேக் இருக்குள்ள வண்டி இது ஏர்பேக் உண்டு ஏபிஎஸ் இருக்குது வண்டி நீங்கள் எந்த குறையுமே சொல்ல முடியாதுங்க வெறும் 49,000 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது வாங்க ஒரு புது வண்டி ஈகோ எடுக்கிறவங்க 6.5 லட்சம் 7 லட்சம் செலவு பண்ணி எடுக்கிறது இந்த வண்டி எடுங்க இந்த வண்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி 490-480 இந்தியாவில் பாருங்கள் நீட்டாக இருக்கும் நீங்கள் மார்க்கெட்டில் 490-480 இருக்காங்க நம்ம ட்ரிபிள் கார்ஸில் நீங்கள் கோட் பண்ணுற வேலை 4,45,000 ரூபா இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற வேலை 4,45,000 ரூபா 1 இயர் இன்சூரன்ஸ் கரண்ட்டு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு 49,000 கிலோமீட்டர் வண்டி ஓட்டிருக்குது வண்டி ரொம்ப பயங்கரமான குவாலிட்டியில் இருக்குங்க வந்து பாருங்கள் ஒரிஜினாலிட்டியோட வண்டி வேணால் நம்ம ட்ரிபிள் கார்ஸுக்கு வாங்க பெஸ்ட்டாக வாங்கிட்டு போங்க நம்ம ட்ரிபிள் கார்ஸில் இப்போ அடுத்த ஒரு தரமான ஒரு வண்டி பார்க்க போகிறோம் ஹுண்டாய் i20 அஸ்டா டாப் அண்ட் மாடலு ஏர்பேக்கு ஏபிஎஸ்ஸு அலாய்வேலு ஃபுல் ஸ்டார்ட் பட்டன் வந்துருங்க வண்டி ஃபுல் ஸ்டார்ட் பட்டன் ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் வண்டி நேரில் நீங்கள் பாருங்கள் வண்டியில் நீங்கள் எந்த குறையும் சொல்ல முடியாது வண்டி ஒரு சின்ன நூல் ஸ்க்ராட்ச் கூட கிடையாது வண்டி அந்தளவுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குது 4 டயருமே அவரேஜாக ஒரு 70% இருக்குது பாடி லைனு ரொம்ப சுத்தமாக இருக்குது ஒரு ஏசி கீசிலாம் எல்லாமே போட்டால் வேறு லெவலில் இருக்கும் வண்டி இந்த வண்டி நீங்கள் எந்த குறையுமே சொல்ல முடியாதுங்க இந்த அஸ்ட்ரா மார்க்கெட்டு இன்றைக்கி 4 லட்சரூபா 4.5 லட்சரூபாங்கிறாங்க 2013 நம்பர் ஆஃப் ஓனர் 3 இன்சூரன்ஸ் 1 வருஷம் கரண்ட்டு வண்டி இன்டீரியர் அவுட்லுக் எல்லாம் பாருங்கள் வண்டி நல்லா சுத்தமாக இருக்கும் வண்டியில் எந்த குறையுமே சொல்ல முடியாது வண்டி தெளிவான வண்டி சீட்லாம் பாருங்கள் நல்லா சுத்தமாக இருக்கும் எதுவுமே நீங்கள் வந்து எடுத்து ₹1 செலவு பண்ண தேவையில்லை எடுத்து ஒரு ஆயில் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வண்டி எடுத்து அப்படி ஓட்டிக்கிறலாம் மற்றபடி வண்டிக்கு நீங்கள் எதுவாக செலவு பண்ண தேவையில்லை இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற விலைங்க 3,45,000 ரூபா 2013 அஸ்டா ஃபுல் ஸ்டார்ட் பட்டனுக்கு நீங்கள் மார்க்கெட்டில் இந்த ரேட்டுக்கு யாருமே தரமாட்டாங்க ஒரு ஹை குவாலிட்டியான வண்டி எடுக்குன்னா இந்த i20 எடுங்க வெறும் 3,45,000 ரூபாய்க்கு இந்த அஸ்டா வந்து யார் வந்து வாங்கிட்டு போகணும் அவங்க பெஸ்ட் ப்ரைஸை தரேன் வாங்க வந்து பாருங்க வண்டியை நம்ம ட்ரிபிள் கார்ஸில் எப்போவுமே ஃபேமஸான வண்டி இப்படி சஃபாரி ஃபோர்டு எண்டவரு ஸ்கார்பியோ இதெல்லாம் நம்மளோட டிமாண்டு நம்மளோட 7-சீட்டருக்கு பேர் வாங்கினது கடை ட்ரிபிள் கார்ஸ் தான் அந்த வண்டியை பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வண்டி 2013 நம்பர் ஆஃப் ஓனர் 3 ஒரு VX டாப் அண்ட் மாடலு நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு வண்டி கொடுத்தோம் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க 2014 LX பேசிக் மாடலு இது VS டாப் மாடலு VX ஏசி ஏர்பேக்கு அலாய்வீலு ஏபிஎஸ்ஸு எல்லாமே வந்துடும் ரெண்டு ஏர்பேக் வரக்கூடிய வண்டி வண்டி ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க நீங்கள் மார்க்கெட்டில் 2013 நீங்கள் 5.5 லட்சம் 5.5 லட்சங்கிறாங்க உங்களுக்கே தெரியும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் 2014 4,35,000 கொடுத்தேன் இது டாப் அண்ட் மாடலு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற விலை 4,45,000 ரூபாங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற விலை 2013 டாட்டா சஃபாரி ஸ்டோமு ஒரு அட்டகாசமான வண்டி ஃபுல் ஆப்ஷன் வண்டி இன்றைக்கி எலெக்ஷன் வருது யார் வேணாலும் முந்திக்கிறங்க இவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு தோறையான வண்டி கிடைக்காது
இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற வேலை 445,000 இந்த வண்டி கோட் பண்ணுறோம். வாங்க ஒரு சின்ன நெக்ஸ்ட் வண்டி தரேன், யார் வாங்கிட்டு போகிறீங்கன்னா அவங்களுக்கு லக்கு பார்த்துக்கிறேங்க. நீங்கள் சஃபாரி வச்சுக்கிட்டே நீங்கள் 3 ரூபா 3.5 ரூபாங்கிறாங்க. 2013 ஒரு விஎக்ஸ் டாப் அண்ட் மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் 3 வண்டி, ஒரு ஹை குவாலிட்டியான வண்டி. டயர் ரெண்டுமே ஃப்ரெண்டு புது டயர், பேக் ரெண்டுமே ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்குது. இன்ஜின் தரமாக இருக்குது, ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனு. இந்த வண்டியை பார்த்து பெஸ்ட்டாக வாங்கிட்டு போங்க. நம்ம ட்ரிபிள் கார்ஸ் இப்போ அடுத்து பார்க்கக்கூடிய வண்டி என்னென்னா ஹுண்டா எக்ஸ்சாண்டு. ஹுண்டா எக்ஸ்சாண்டு ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டு, நிறைய பேர் பெட்ரோல் லைக் பண்ணுவீங்க. பெட்ரோல் வேரியண்ட்டுக்கு ஒரு அட்டகாசம் வண்டிங்க. இன்ஜின் நாய்ஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குங்க. செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி. வண்டி பாடி டயர் எல்லாமே ஒரு 80-90% இருக்குங்க. இந்த வண்டி ஒரு 2 மிஸ்டேக் இருக்குது, அதனால் இந்த வண்டி போகாமல் நின்றுச்சு. கண்ணாடி லைட்டாக கிராக்காக இருக்குது, சைடில் லைட்டாக பிடிச்சிருக்குது. நாங்கள் அந்த ரெண்டுமே வேலை பார்த்து கொடுத்துருவோம். ஏன்னா நிறைய பேர் இந்த சாத்திரம் பார்க்குறாங்க, கண்ணாடி ஏதாச்சும் உடஞ்சிருந்தவங்க எடுக்க மாட்டிருக்காங்க. அதனால் வண்டி இன்றைக்கி போயிடும் ரெடி பண்ணுறதுக்கு. மற்றபடி வண்டி இன்ஜினு இன்டீரியரு டயரு எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும். நீங்களே பாருங்கள், லைவில் பாருங்கள். வேறு எந்த மெக்கானிக் ஒர்க்கில் 1 ரூபா கூட நீங்கள் வேலை பார்க்க தேவையில்லை. இன்ஜின் ஆயில் முதல் கொண்டு வண்டியில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வண்டி ரொம்ப குவாலிட்டியான வண்டிங்க. எக்ஸ்டெண்ட் நீங்கள் மார்க்கெட்டில் 4.5 ரூபா 4.5 ரூபான்னு இருக்காங்க. நம்ம ட்ரிபிள் கார்ஸில் இந்த கண்ணாடியோடைய விண்ட்ஷீல்டெலாம் மாற்றி கொடுத்து ஜஸ்ட் 330 தான், 330,000 ரூபாய்க்கு இந்த வண்டியை கொடுத்துடலாம். வாங்க வண்டி ஓட்டி பாருங்கள், மெக்கானிக் கொண்டு செக் பண்ணுங்கள், வண்டி குவாலிட்டியாக இருங்க, வந்து பாருங்கள் வண்டியை. நம்ம ட்ரிபிள் கார்ஸே பார்க்கக்கூடிய வண்டி சஃபாரி, டாடா சஃபாரி. இப்போ அரசியல் வரப்போகுது, இப்போ எலெக்ஷன் வருது இன்னும் ஒரு 4 மாதத்தில். அவங்களுக்குலாம் இது வந்து ஒரு சொற்பணம். வண்டி டாப் அண்ட் மாடலுங்க, 2010 செகண்ட் ஓனர், இன்சூரன்ஸ் 1 இயர், கரண்ட்டு 4 டயருமே ஆவரேஜ் ஒரு 70% மேலே இருக்குது. வண்டி ரொம்ப ஹை குவாலிட்டிங்க. வண்டி நீங்கள் வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது. நீங்கள் மெக்கானிக் ஒரு 5 மெக்கானிக் கொண்டு செக் பண்ணிக்கிறேன், வண்டி அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது. பாடி லைன் ரொம்ப சுத்தமாக இருக்குது, அரிப்பு டெண்டு கிண்டு ஸ்க்ராச்சஸு பெயின் போய் எதுவுமே இருக்காது. வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. 2010 நம்பர் ஆஃப் ஓனர் 2, இன்சூரன்ஸ் 1 வருஷம், கரண்ட்டு ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் பாருங்கள். ஏர்பேக் 2 ஏர்பேக் வந்துடும், ஏபிஎஸ்ஸு அலாய்வில் எல்லாமே வந்துடும். வண்டி ஒரு அட்டகாசமான வண்டிங்க. இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற விலை வந்து 2,95,000 ரூபா. இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற வந்து 2,95,000 ரூபா. வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. வந்து வண்டி பாருங்கள், வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். வண்டி எந்த குறையுமே சொல்ல முடியாது. 2010 நம்பர் ஆஃப் ஓனர் 2, ஒரு டைகார் இன்ஜினு, டைகார் இன்ஜின் சொல்ல தேவையில்ல, அதோட குவாலிட்டியான வண்டி. வந்து வண்டியை பாருங்கண்ணே, வந்து வண்டி பார்த்து வாங்கிட்டு போங்க. நம்ம ட்ரிபிள் கார்ஸ் இப்போ அப்படி வண்டிங்க, மாருதி ஸ்விஃப்ட் டிசைர், மக்களுக்கு பிடிச்ச வண்டி ஸ்விஃப்ட் டிசைரு. நல்ல மைலேஜ் உள்ள வண்டிங்க. வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள், ரெட் கலரு. வண்டியில் எந்த குறையுமே சொல்ல முடியாது, பாடி கிட்டே சொல்ல முடியாது. 2009 நம்பர் ஆஃப் ஓனர் 1, இன்சூரன்ஸ் அந்த வண்டிக்கு கரண்டில் இருக்குது. வண்டி ரொம்ப நல்லாயிருக்கு. 2009 சிங்கிள் ஓனரு, டயர் எல்லாமே ஆவரேஜாக ஒரு 80% இருக்குங்க. பாடி சுத்தமாக இருக்கும், நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டிங்க. இன்ஜின் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுறது வந்து 280,000 ரூபாங்க. மார்க்கெட்டில் இந்த வேலைக்கு யாருமே தரமாட்டாங்க. 2009 வந்து வண்டியை பாருங்கள், ஓட்டி பாருங்கள், பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் உங்களுக்கு. வண்டியில் வந்து நீங்கள் எந்த குறையுமே சொல்ல முடியாது. ஒரு டீசல் வெஹிக்கிள், கிலோமீட்டர் வந்து 120,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது. ஒரு டீசல் வெஹிக்கிள் வண்டியில் நீங்கள் அரிப்போ டெண்டு கிண்டு எதுவும் சொல்ல முடியாது. அப்படி எடுத்துகிட்டு போய் அப்படியே வண்டி ஓடலாம். ஒரு ஆயில் சேஞ்ச் மட்டும் பண்ணிக்க வேண்டியதான். மற்றபடி நீங்கள் எதுவுமே நீங்கள் 1 ரூபா வேலை பார்க்க தேவையில்லை. வண்டி இன்ஜினில் நம்ம குவாலிட்டியாக இருக்குது. ஷிஃப்ட் வச்சு சொல்ல தேவையில்லை, 4,00,000 5,00,000 கிலோமீட்டர் அசால்ட்டாக ஓடும். வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டிங்க. இந்த வண்டி நம்ம ட்ரிபிள் கார்ஸில் பெஸ்ட்டாக கொடுக்குறோம். 280,000 ரூபா வாங்க, வந்து ஓட்டி பாருங்கள், வாங்கிட்டு போங்க. நம்ம ட்ரிபிள் கார்ஸில் பார்க்கக்கூடிய வண்டிங்க சொனாலிக்கா. சொனாலிக்கா நம்பர் ஆஃப் ஓனர் 2, 2013 வண்டி. இன்றைக்கி டொயோட்டா குவாலிசி நீங்கள் 2004-5 வச்சுட்டு நீங்கள் 2.5 லட்சம் 3 லட்சம்ருக்காங்க. இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுறது 2,60,000 ரூபாங்க. பாடி லைன் நம்ம சுத்தமாக இருக்கும், நீங்கள் எதுவுமே பெயிண்ட் ஒர்க் பண்ண தேவையில்லை. இன்ஜின் நல்லாயிருக்கும், ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனு. இது சொனாலிக்கா வந்து ஒரு டிராக்டர் கம்பெனி, முன்னாடி குவாலிசிக்கு ஈக்குவலாக பொருட்டாங்க. வண்டி நல்ல ஒரு மைலேஜ் வைக்கலுங்க. இந்த வண்டி ஒரு நல்ல மைலேஜ், 16-17 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். பாடி அரிப்பு டெண்டு கிண்டு எதுவுமே பார்க்க முடியாது. டயர் எல்லாமே ஆவரேஜாக ஒரு 60% இருக்கும். இன்டீரியர் நல்லாயிருக்கும், நீங்களே பாருங்கள். வண்டியில் இன்டீரியர் நல்லாயிருக்கும். இந்த வண்டி ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இருக்குது, கிளச்சு சிலிண்டரு அட்ஜஸ்ட் பண்ணணும், ஏர் எடுக்கணும், இல்லைனா கிளச்சு சிலிண்டர் உங்களுக்கு மாற்றி கொடுத்துடலாம். 2,65,000 ரூபா வரும், ஒரு சின்ன நெக்ஸ்ட் பண்ணிக்கிறலாம். வண்டியை பாருங்கள், கிலோமீட்டர் ஒரிஜினாலிட்டி கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டி ரிமோட் கீ வந்துடும். வண்டியில் நீங்கள் எந்த குறையும் சொல்ல முடியாது. இன்ஜினில் ஆயில் போக எதுவுமே வராது. வண்டி ஓட்டுறதுக்கு நம்ம லக்ஸுரியான வண்டிங்க. ஒரு 8 பேர் போகக்கூடிய வண்டி, நல்ல தெளிவான வண்டி. வாங்க நம்ம ட்ரிபிள் கார்ஸுக்கு, பெஸ்ட்டாக அவங்க பண்ணித்தரேன். இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணால் 240,000 ரூபா, நம்ம பண்ணி கொடுத்தா 2,65,000 ரூபா வந்து வண்டி எடுத்துப்போங்க. நம்ம ட்ரிபிள் கார்ஸ் பார்க்கக்கூடிய வண்டிங்க ஹோண்டா சிட்டி, ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள். இந்த வண்டி ஆட்டோமேட்டிக்கு வண்டி ஒரு பெஸ்ட்டு கண்டி வண்டிங்க. ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி, ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி. இன்றைக்கி வண்டி ஓட்டி பழகணுக்கு ஒரு அட்டகாசமான வண்டி. வண்டியை பாருங்கள், நான் சொல்ல தேவையில்லை, வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். அடிக்கடி டெண்டு எதுவுமே இருக்காது. வண்டி பாடி சுத்தமாக இருக்கும், ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன். ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி, ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் அலாய்வில் வண்டியில் எல்லா ஆப்ஷனும் வண்டி வேணும் உண்டு. எந்த குறையுமே நீங்கள் வண்டியில் சொல்ல முடியாது. மார்க்கெட்டில் அந்த வண்டி இன்றைக்கி 3.5 ரூபா 4 ரூபா சொல்லிட்டுருக்காங்க.
வாங்க வண்டியை பாருங்க. ஒரு 3,15,000 வண்டி முடித்தானே, 3,15,000 2010 மாடல். இந்த வண்டி இந்த ரேட்டு கிடைக்காது, நீங்கள் மார்க்கெட்டில் செக் பண்ணிட்டே வாங்க. இன்ஜின் ஒரு பெட்ரோல் வண்டி, இன்ஜின் ரொம்ப இன்ஜின் குவாலிட்டியாக இருக்கும். வண்டி பாருங்க, வண்டி எந்த எந்த கம்ப்ளைண்ட் சொல்ல முடியாது. வாங்க, ஆட்டோமேட்டிக் வண்டி விரும்புகிறவங்க மட்டும் வண்டி எடுப்பாங்க. அதனால் வந்து ஆட்டோமேட்டிக் வண்டி ஓட்டுறவங்க வந்து கண்டிப்பாக வாங்க, அந்த வண்டி எடுத்துகிட்டு போங்க. பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். 3,15,000 ரூபா. நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர், இன்சூரன்ஸ் கரண்ட், வண்டி குவாலிட்டியான வண்டி, டயர் ஆவரேஜ் எல்லாமே ஒரு 80% இருக்கும். வந்து வண்டி ஓட்டி பார்த்து வண்டி வாங்கிட்டு போங்க. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற வண்டி பார்த்திங்க அப்படின்னா ட்ரிபிள் எஃப் கார்ஸில் ஃபோர்ட் எக்கோ ஸ்போர்ட் டைட்டானியம் டாப் மாடல். பிளாக் கலரில் வண்டி வந்து நிற்குது. வண்டி பாடி அவுட்லைனாக லைவாக வந்து பாருங்கள். எக்ஸ்ட்ரா ஃபாக்லாம் எல்லாமே வரும். ஒரு ஃபுல் ஆப்ஷன் டாப் மாடல் வண்டி. எல்லா வீலுமே அலாயில் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், ஏர் பேக் வந்துடும். சைட் லுக் எல்லாமே லைவாக பாருங்கள். டயர் பாயிண்டோட வியூ அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 30-40 அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கு. சைட் லுக்லாம் பாருங்கள், ரியர் டிஃபாக்கர் பேக் வைப்பர் வந்துருது. ஸ்டெப்னி மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 50% அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சைட் லுக்லாம் பாருங்கள், இந்த சைடில் இருக்க டயர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக வந்துருக்குது. ஃப்ரண்ட் சைட் டயர் பாயிண்ட் பொறுத்தளவுக்கு ஒரு 40% இருக்கும். இன்டீரியர்லாம் பாருங்கள், கீயை பொறுத்தளவுக்கு சென்ட்ரலாக் வித் ரிமோட் கீ வந்துருது. இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். பவர் ஸ்டீரிங், ஏசி, பவர் விண்டோஸ், டியூல் ஏர் பேக், ஸ்டீரிங் அட்ஜஸ்ட்மெண்ட், வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து வரும். வண்டி ஓடி இருக்க ரன்னிங் கிலோமீட்டர் பார்க்கலாம். 118,000 வந்து ஓடிருக்கு. ஆடியோ சிஸ்டம் எல்லாமே பாருங்கள். டேஷ்போர்டோட அஃபியரன்ஸே சூப்பராக இருக்கும். சீட் கோர்ஸோட கண்டிஷன் எல்லாமே லைவாக வந்து பாருங்கள். பேக் சைடு வாங்க அப்படி. வண்டி பிளாக் கலராக இருந்தால் கூட நல்லா ஷைனிங்காக பாலிஷாக வந்துருக்குது. சீட் கவர்ஸ், கட் மேட் எல்லாமே வந்து போட்டுக்கிறாங்க. வண்டியினுடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2016 மாடல், இரண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸும் வந்து லைவாக இருக்குது. ஜூலை 2024 வரைக்கும் கரண்டாக இருக்குது. இதுக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 460,000 ரூபா மட்டும் கேட்குறாங்க. ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை நெக்ஸ்டிபிள் பண்ணி வந்து வாங்கிக்கலாம். ட்ரிபிள் எஃப் கார்ஸில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வண்டி பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்கக்கூடிய வண்டி, ஒரு விஐபி லுக்கு கெத்து காட்டணும் அப்படின்னா ஒரு மாசான வண்டின்னு சொல்லலாம். டாட்டாவில் ஆரியா. இதனுடைய மாடல் பார்த்திங்கன்னா 2014 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்க அப்படின்னா இரண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது. டயர் பாயிண்ட்டோட வியூ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50-60% வந்துருக்கும். பாடி அவுட்லைன்லாம் லைவாக வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. சும்மா கெத்தாக இருக்கும் இந்த வண்டி, அவ்வளோ இன்டீரியர் ஸ்பேஸாக இருக்கட்டும் எல்லாமே நல்லாயிருக்கும். இனோவா கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் கம்மியாக இருக்கும், ப்ளஸ் இன்டீரியர் ஸ்பேஸ் வந்து அதிகமாகவே வந்து இருக்கும். உள்ள இன்டீரியர்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். இன்சூரன்ஸ் இந்த வண்டியில் வந்து கரண்ட்டாக இருக்குது. இரண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ், இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட், ஃப்ரண்ட் டேஷ்போர்டோட வியூ பாருங்கள். சீட் கவர்ஸோட அப்பியரன்ஸ் எல்லாமே லைவாக பாருங்கள். பின்னாடி வாங்க அப்படி. பேக் சைட் சீட் கவர்ஸோட கண்டிஷனே பாருங்கள் அப்படி பின்னாடி காமி. அதுபோக உங்களுக்கு டிக்கி ஸ்பேஸுமே நல்லாவே இந்த வண்டியில் வந்து வந்துடும். ஒரு ரக்கடான வண்டின்னு சொல்லலாம். இந்த வண்டிக்கு அவங்க டாப் டிவியும் வந்துடுது. இந்த வண்டிக்கான ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 400,000 ரூபா மட்டும் கேட்குறாங்க. ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. கண்டிப்பாக நேரில் வந்து அந்த ரேட்டை குறைச்சி பேசி இன்னும் ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்க்கு நீங்கள் வந்து இந்த வண்டி வந்து வாங்கிக்கலாம். நம்ம ட்ரிபிள் கார்ஸ் இப்போ அப்படி வண்டிங்க, ஃபியட் ஃபுண்டோ மல்டி ஜெட் இன்ஜினு, ஒரு ஸ்விஃப்ட்டுக்கு ஈக்குவலான வண்டி. இந்த வண்டி நீங்கள் வந்து சொல்ல தேவையில்லை. இந்த வண்டி அவ்வளோ குவாலிட்டியான வண்டி. 2012 நம்பர் ஆஃப் ஓனர் 2, இன்சூரன்ஸு 1 இயர், கரண்ட்டு, வண்டி 4 டயருமே அலாய்வில். பாடி பாருங்கள், பாடி லுக்கு வந்து ஒரு சிகப்பு கலரு. இந்த போலோ எடுக்கிறவங்களாம் இந்த வண்டியை லைக் பண்ணலாம். வண்டி அந்தளவுக்கு ஒரு அட்ராக்ஷன் வண்டி. நல்ல மைலேஜ் வைக்கல, 23 கிலோமீட்டர் நீங்கள் சால்ட்டாக மைலேஜ் கிடைக்கும். வண்டி ஒரு மிடில் ஆப்ஷன் வண்டிங்க, 4 அலாய்வில் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. வண்டி ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ வந்துடும். கிலோமீட்டர் ஆவரேஜாக 120,000 கிலோமீட்டர் வண்டி ஓடிருக்கு. ஒரு டீசல் வெஹிக்கிள், இன்டீரியர் பாருங்கள் நீட்டாக இருக்கும். வண்டில் வந்து கஸ்டமர் எந்த குறையும் சொல்ல முடியாது. வண்டி பெர்ஃபெக்டாக எல்லாமே ரெடி பண்ணி வண்டி பக்காவாக இருக்குது. எடுத்து சின்ன சின்ன டச் பொருக்கு இருக்குது, அது நீங்கள் பண்ணிக்கிறலாம். எந்த வண்டியுமே பழைய வண்டியில் இருக்குதா செய்யும். வண்டியில் வந்து எந்த குறையுமே சொல்ல முடியாதுங்க. வண்டி தெளிவான வண்டி. 2012 ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட், 4 டயருமே வந்து ஒரு 60% இருக்கும். அலாய்வில் இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுறது வந்து 240,000 ரூபாங்க. இந்த வண்டி வந்து பாருங்கள், 240,000 கோட் பண்ணுறோம். வண்டி 1 இயர் இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது. வாங்க, பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். ட்ரிபிள் கார்ஸ் நல்ல வண்டி மட்டும் கொடுப்போம். வந்து வண்டியை ஓட்டி பார்த்து வாங்கிட்டு போங்க, கண்டிப்பாக வாங்க. நம்ம ட்ரிபிள் கார்ஸ் பார்க்கக்கூடிய வண்டி ஃபியட் ஃபுண்டோ 2012, அதே ஒரு மிடில் ஆப்ஷன் வண்டி தான். 4 டயர் ஆவரேஜாக ஒரு 50% இருக்கும். வண்டி டீசல் வண்டி, வண்டி பாடி தெளிவாக இருக்குங்க, இன்ஜின் நல்லாயிருக்கும். ஒரு ஏசினா ஒர்க்கிங் கண்டிஷன் வண்டி தான். மார்க்கெட்டில் அந்த வண்டி நீங்கள் 2.5 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா நின்றுருக்காங்க 2012 வச்சுட்டு. நம்ம வெறும் 180,000 ரூபாய்க்கு வண்டி கொடுக்க போகிறோம். 180,000 ரூபாய்க்கு தமிழ்நாட்டில் ஃபியட் ஃபுண்டோ 2012 நம்பர் ஆஃப் ஓனர் 2 எங்கேயுமே கிடைக்காது. 180,000 ரூபாய்க்கு வண்டி நான் கொடுக்குறேன். வந்து ஓட்டி பார்த்துட்டு போங்க. வண்டி ஒரு டீசல் வெஹிக்கிளுங்க. இன்றைக்கி 23 கிலோமீட்டர் 24 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். ஒரு டீசல் வெஹிக்கிள் நீங்கள் எந்த ரேட்டுக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க. நான் கொடுக்குறேன். ஒரு தீபாவளி ஆஃபருக்கு நம்ம ஆஃபர் கொடுக்கல. கஸ்டமர்கிட்ட வண்டி நம்ம ஆஃபராக கொடுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிற வண்டி போகிற ரேட்டுலாம் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். ட்ரிபிள் கார்ஸில் எப்போவுமே உண்மையாகவும் நாணயமாகவும் கண்டிப்பாக தரமாகவும் தான் இருக்கும். வந்து வண்டியை பாருங்கள். நாங்கள் சொல்கிறதோட நீங்கள் வந்து நேரில் பார்த்து வண்டியை ஓட்டி பார்த்து பாய் இந்த கம்ப்ளைண்ட் சொல்லுங்கள்.
உண்மையாக இருந்தால் நான் உங்களுக்கு என்ன ரெண்டுமே குறைத்தரேன். 180,000 டீசல் வெஹிக்கிள் நீ கிடைக்காது 2012, நீங்கள் மாறுதி ஆல்டோ 2010, நீங்கள் 180, 190 இது ஒரு டீசல் வெஹிக்கிள், வாங்க ஓட்டி பாருங்கள், பெஸ்ட்டாக தரேன், வாங்கிட்டு போங்க. நம்ம ட்ரிபிள் கார்ஸை பார்க்கக்கூடிய வண்டி 2009 நம்பர் ஆஃப் 3, இன்சூரன்ஸு 11 மாதம் கரண்டாக இருக்குது. ஒரு பட்ஜெட் வெஹிக்கிளுங்க, நிறைய பேர் லோ பட்ஜெட்டில் வண்டி எடுத்து ஓட்டணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு அட்டகாசமான வண்டி. மார்க்கெட்டில் இந்த வண்டி நிற்கிற 160, 170, 180 வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ட்ரிபிள் கார்ஸில் என்றைக்குமே நீங்கள் பாருங்கள், எல்லா வீடியோவும் ரேட்டு கம்மியாக இருக்கும், வண்டியும் தரமாக இருக்குங்க. இந்த அடிபட்டு ஸ்க்ராட்சு டெண்டு இது எதுவுமே நம்ம ஒன்றும் கம்ம கம்மியெல்லாம் குறை இருக்காது. இந்த வண்டி ஒரு பட்ஜெட் வெஹிக்கிள், நம்ம ஆஃபீஸ்லேயே இப்போ இன்றைக்கி பெஸ்ட்டு ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். வெறும் 140,000 ரூபா, 2009, 3 ஓனர், 1 இயர் இன்சூரன்ஸ் கரண்ட்டு, ஒரு விஎக்ஸ்ஐ. இன்றைக்கி எல்எக்ஸ்ஐ வச்சுட்டு இன்றைக்கி 1.5 கோடி ரூபா, 2 கோடி ரூபா இருக்காங்க. இது ஒரு விஎக்ஸ்ஐ வண்டி, வெறும் 140,000 ரூபா வண்டி கொடுக்குறோம். வண்டி இன்ஜின் குவாலிட்டியாக இருக்குது, வண்டியில் நீங்கள் எந்த குறையுமே சொல்ல முடியாதுங்க. வந்து ஓட்டி பாருங்கள், பெஸ்ட்டாக இருக்கும் வண்டி. பிக்கப்லாம் அட்டகாசமாக இருக்கும், ஏசி கூலிங் நல்லாயிருக்கும். வண்டி நீங்கள் எந்த குறையும் சொல்ல முடியாது. இந்த தெளிவான வண்டி 140,000 ரூபாய்க்கு தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே சுற்றாலும் கிடைக்காது. நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு வாங்க. வண்டி அந்தளவுக்கு இன்ஜினாக நல்ல தரமாக இருக்கும். வண்டி ஓட்டி பாருங்கள், ஓட்டி பார்த்து நல்லா இருந்தால் வாங்க. இது என்னால் முடிஞ்சது குறைக்க முடிஞ்சால் கண்டிப்பாக குறைச்சிதானே, வந்து வந்து வண்டி ஓட்டி பாருங்கள். நம்ம ட்ரிபிள் கார்ஸை பார்க்கக்கூடிய வண்டிங்க, மகேந்திரா பொலேரோ, ஒரு 8 பேர் உட்காந்து போகக்கூடிய ஒரு லோடு வண்டி. சும்மா ஜம்முன்னு எல்லா இடத்துலையும் போவான், கல் மேடு எல்லா இடத்துலையும் போகக்கூடிய வண்டி. ஒரு நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியில் இருக்குதுங்க. 4 டயரை பாருங்கள், நான் சொல்ல தேவையில்லை, 80% மேலே இருக்குது. நீ டயர் ஒரு டயர் 10,000 ரூபா, 4 டயர் அதே 40,000 ரூபா ஆச்சு. வண்டி பாடி ரொம்ப தெளிவாக இருக்குது, ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனு. வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டிங்க. 2006 நம்பர் ஆஃப் ஓனர், 2, 1 வருஷம் இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது. நீங்கள் மார்க்கெட்டில் 3 ரூபா, 2.75 ரூபான்னு இருக்காங்க. நம்ம அவெல்லாம் சொல்ல போகிறது இல்லை. நம்ம ட்ரிபிள் கார்ஸ் எப்போவுமே பெஸ்ட் ப்ரைஸ் தான். இந்த 2006 பொலேரோக்கு நம்ம கோட் பண்ணுற விலை வந்து வெறும் 235,000 ரூபா தான். 235,000 ரூபாய்க்கு நம்ம இந்த 2006 மாடல் பொலேரோ கொடுக்குறோம். இன்டீரியர் பாருங்கள், வண்டி நீட்டாக இருக்கும், ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனு. நீங்கள் வண்டி அலாயின்மெண்ட் எதுவுமே நீங்கள் பார்க்க, வண்டி அப்படி வச்சு ஓட்டிக்கிறலாம். வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி, நீங்கள் பாருங்கள். 4 பவர் 2 வந்துடும் உங்களுக்கு. ஏசி ஒரு நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது. வண்டி ஒரு 165,000, 75,000, 70,000 கிலோமீட்டர் வண்டி ஓடிக்குதுங்க. வண்டி சுத்தமான வண்டி, வண்டி வந்து பாருங்கள், பெஸ்ட்டான வண்டி. இன்ஜின் ஒரு பீச் விட்டு இன்ஜின் கிடக்குது வண்டியில். வண்டி வந்து ஓட்டி பாருங்கள், நல்ல வண்டிங்க. இந்த வண்டி தமிழ்நாட்டில் எல்லாருமே இன்றைக்கி ரேட்டு கூட தான் சொல்கிறாங்க. நம்மகிட்ட வெறும் 235,000 ரூபாய்க்கு 2006 நம்பர் ஆஃப் ஓனர், 2, 2028 வரைக்கும் எஃப்சி கரண்டாக இருக்குது, 1 வருஷம் இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது. வாங்க, அந்த வண்டி நான் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன், வந்து ஓட்டி பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய காண்டக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதுமாதிரி நம்ம இப்போ ரேட்லாம் இந்த டைம் கொஞ்சம் உடச்சி சொல்லியிருக்கோம் இல்லையா. அதாவது நம்ம ட்ரிபிள் கார்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்மகிட்ட வியாபாரிக்கு வண்டி கொடுக்குறோம். நம்மகிட்ட வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி, இன்னொன்று புக்கு வந்து பக்காவாக இருக்கணும். நம்ம மெயின் வந்து டாக்குமெண்ட் பக்காவாக இருக்கணும். இப்போ நாங்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம், எந்த வண்டி கஸ்டமர் வாங்குறாங்களோ அவங்களுக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குற மாதிரி. இப்போ நிறைய இடத்துல பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு, நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல அப்படி பண்ணு. இன்சூரன்ஸ் நம்மளே போட்டு நம்ம நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவோம். ஆமாம், அதனால தைரியமாக டாக்குமெண்ட் பற்றி நீ கவலை பண்ணுவோன்னா, ட்ரிபிள் கார்ஸை பொறுத்த வரைக்கும் வண்டியும் குவாலிட்டியாக இருக்கும், டாக்குமெண்ட்ஸும் நம்பிக்கையாக இருக்கும். நம்மகிட்ட எப்போவுமே தரத்தோடு தான் வண்டி கொடுப்போம், நியாயமான வழியில் கொடுப்போம். தமிழ்நாட்டில் நம்ம கார் நம்மளுடைய ட்ரிபிள் கார்ஸ் வந்து என்றைக்கு இல்லை, எப்போவுமே வந்து கஸ்டமருடைய திருப்தி தான் எங்களோட திருப்தி. வாங்க, வண்டியை வந்து பாருங்கள், ஓட்டி பாருங்கள், வாங்கிட்டு போங்க, சந்தோஷமாக வாங்கிட்டு போய் நீ கால் பண்ணுங்கள், அதுதான் எங்களுக்கு நிம்மதி. அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு டைமும் வரும்போது ஒவ்வொரு அப்டேட் நம்ம ஷாப்பில் பார்க்க முடியுது. கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று மாற்றிக்கிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக. எப்படி இந்த யூனிக் ஐடியாலாம் எப்படி தோணுது? அதாவது எனக்கு பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இப்போ நம்ம நிறைய போட்டிருக்கோம், செட்டு போட்டிருக்கோம். வண்டியில் வெயில் போடக்கூடாது, மழை காலம், வண்டி தண்ணி போட்டு துருப்பிடிக்கூடாது. என் வீட்டில் ஒரு வண்டி நிற்கும் போது எவ்வளோ சேஃப்டியாக நினைக்கிறோமோ. நாங்கள் என்ன நினைக்கிறேன்னா, ஒருவேளை அப்போ ட்ரிபிள் ஆஃப் காஸ்ட்ல ப்ராஃபிட் நிறைய வச்சிருக்காங்களோ என்னோ ப்ராஃபிட், அதனால தான் நிறைய அப்பப்போ அப்டேட் ஆகுதான்னு கேட்குறேன். 23 நாள் 4 பிசினஸ் பண்ணுறாங்க, இது ஒரு பிசினஸ் தான் எனக்கு. மக்களுடைய சேட்டிஸ்ஃபேக்ஷன் மெயினுங்க. என்கிட்ட வண்டி எடுத்துகிட்டு போகிறவங்க நான் லாங் லைஃப் வரைக்கும் சந்தோஷமான முறையில் இருக்கணும், மன திருப்தியாக வாங்கிட்டு போகணும். ஏன்னா கஸ்டமர் வண்டியும் நிறைய நிற்கும் இல்லையா, நிறைய கஸ்டமர் வண்டி நிற்குது. நம்ம டேரெக்டாக கஸ்டமர் தான் எடுக்கிறது, கஸ்டமர் எடுக்கிறது இல்லை கம்பெனி ட்ரூ வண்டி எடுக்கிறது. இப்படிப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் பக்காவாக இருக்கும். இந்த உடப்பு வண்டி, அரிப்பு வண்டி, டெண்டு வண்டி, இந்த உடத்தல் வண்டி, இது வந்து நமக்கு அடுக்குள்ள வரவே வராதுங்க. நீங்களே ஃபோன் பண்ணி வண்டி இருக்கு வாங்கினீங்கனால வாங்க மாட்டேன். அது நம்மளுடைய எப்போவுமே 100 to 100 தரமாக தான் நம்மள்ட்ட வண்டி நிற்கும். செகண்ட்ஸ் வண்டி குவாலிட்டி கொடுக்கணும்னா ட்ரிபிள் கார்ஸ் வாங்க. நம்பிக்கையாக நானே பண்ணிகிட்ருக்கோம். 11:05 வந்து வண்டியை பாருங்கள். ஸோ எங்களோட அப்டேட்டும் நம்ம சேனலில் இன்னும் தொடர்ந்து வந்து வந்துகிட்டே இருக்கோம். அடுத்த ரிவ்யூ எப்போ எதிர்பார்க்கலாம்? கண்டிப்பாக இன்னும் ஒரு 20 டேஸில் எதிர்பார்க்கலாம். ஏன்னா எல்லாமே நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இருக்கு. நீங்கள் சப்போர்ட் என்ன பண்ணுங்க, கண்டிப்பாக நான் நம்பிக்கையாக இருக்கேன். ஸோ மீண்டும் ஒரு ரீல் சந்திப்போம். நன்றி.